என்ன கோமதேக்கா? ஆ என்னப்பா? உன் பொண்ணுக்கு இன்னைக்கு ரிசல்ட்னு கேள்விப்பட்டேன். ஆ ஆமாப்பா ரிசல்ட் தான். நான் வாசப்படியில தொடப்ப கட்டி வச்சு நின்னுட்டிருக்கேன். தொடப்ப கட்டியா? ஆ கரெக்ட் கரெக்ட் நீ மேட்டு மேட்டுக்கா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ 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 தொடப்ப கட்ட தொடப்ப கட்ட அடுத்தது பில்ட் எனக்கு ஞாபகம் இருக்கும் மார்க் என்ன வந்தாவது ஞாபகம் இருக்கா? பார்டர் பாஸ் உனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு பார்டர் பாஸ் அன்னைக்கு உன்ன விட்டுட்டேன் இன்னைக்கு உன்ன பொழக்க போறேன். எங்க போயிருப்ப இந்த திவ்யா பொண்ணு? ஆளவே காணுமே. திவ்யா டே கணேசா வரேங்க. எங்கடா தங்கச்சே? என்னன்னு தெரியும் 500 600 நான் தானே வழக்கமா எல்லாருக்கும் போன் போட்டு விசாரிப்பேன். உங்க பொண்ணியோட மார்க் எடுத்திருக்கா, உங்க பையனோட மார்க் எடுத்திருக்கான்னு. ஆனா இப்ப எல்லாரும் என்ன கேட்பாங்களே, நான் என்ன பதில் சொல்றதா உங்களுக்கெல்லாம் யாரும் தெரியலையே. ஐயோ இவளா, இவ சரியான வாயாடி அச்சு. இவ கிட்ட சொன்னா ஊரே பறிப்பிடுவாளே. ஹலோ ஹலோ சரி வெளியே மீடியாக்காரங்களாம் வராங்கன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிண்ணா சரிண்ணா. அப்பா அப்ப நம்ம இனிமே எல்லா எக்ஸாமுக்கும் பிபிபிஐ சோப்பு போட்டு குளிச்சிட வேண்டியதுதான். அப்ப நாமளும் போய் குளிச்சுட்டு வந்தா பாஸ் ஆயிடுவோமா? அப்ப உடனே போய் குளிச்சுட்டு வரலாம். அப்படின்னா நீ பாஸ் ஆயிட்டியா? இல்லம்மா ஃபெயில் ஆயிட்டம்மா. ஃபெயில் ஆயிட்டியா? உலகம் எரிஞ்சு இந்த பாஸ் பண்றதுக்கு உன்னெல்லாம் அவங்கதான் ஏதோ
பண்ணாங்க அதுக்கு நீ அப்படியே பண்ணுவியா சரி அத விடு என்னடி படிச்சு வச்சிருக்க உன்னை யோ சித்தப்பா நில்லியா உன்னதான ஊர் பிளா தேடிட்டு இருந்தேன் ஆமா என்ன சொன்ன நான் 12th பாஸ் ஆக மாட்டேன் சீக்கிரம் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிச்சிரு அது எப்படி அந்த வேலை வெட்டிக்கு போகாத பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னியா ஆமா சொன்னேன் என்னப்பா யோ 12th பாஸ்யா அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் எங்க அப்பா இப்ப 12th பாஸ் பண்ணிட்டேன் அடுத்து காலேஜ் போறேன் போக போறேன் காலேஜ்ல நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆக போறேன் உனக்கு வீட்ல மாப்பு தேய்க்கிற வேலை கொடுக்குறேன் வந்து செஞ்சுட்டு போ ஏ ரவி நான் உனக்கு ஒரு ரிசல்ட் மார்க் சொன்னேன்ல அதுல ஒரு நம்பர் தப்பாண்டி நீ ஃபெயில் ஃபெயிலா ஃபெயில் என்ன சொன்னே பேச்சு